வணக்கம் சாய்ஸ் மாணவர்களே, நாம் இந்த வீடியோவில் ராஜஸ்தான் ஸ்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதான வரலாறு, அது எப்படி உருவான விதம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து சிந்து சமவெளி நாகரிக பகுதியோட ஒரு பிரதேசம்தான், ஒன்றாக இருந்த பிரதேசம் தான் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது நூற்றாண்டிலிருந்து 12வது நூற்றாண்டு வரைக்கும் இதை வந்து ஷாகமான் அல்லது சௌகான் அப்படிங்கிற மன்னர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அதற்கு பின்னாடி 16வது நூற்றாண்டில் ராஜஸ்தானோட பல்வேறு பகுதிகள் வந்து அக்பரால் ஆட்சி செய்யப்பட்டது. அதற்கு பின்னாடி வந்து மராத்தாக்களும் ராஜஸ்தானை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதற்கு அப்புறம் ஆங்கிலேயராட்சி. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு பின்னாடி 1948 அல்வர், பரத்பூர், தௌல்பூர், கரௌலி அப்படிங்கிற சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டு ராஜஸ்தான் வந்து ஒரு மாநிலமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பல்வேறு மாற்றங்களை தொடர்ந்து மாநிலங்கள் மறுசீரமைப்பு அப்படிங்கிற சட்டம் வந்து 1956 மேலும் சில பகுதிகளும் வந்து ராஜஸ்தான் கூட சேர்த்துருக்காங்க. இதோட புவியியல் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ராஜஸ்தானோட புவியியல் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியாவின் மிக பெரிய மாநிலம், இது வந்து இந்தியாவோட மிக பெரிய மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரப்பளவு 3.42 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு 3.42 லட்சம் சதுர கிலோமீட்டர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா ராஜஸ்தானோட மக்கள் தொகை 6.8 கோடி இருக்குது. மக்கள் தொகையில் இது வந்து 7வது இடத்துல இருக்காங்க. நாட்டோட மக்கள் தொகையில் இம்மாநிலத்தோட பங்கு வந்து 5.66% இருக்குது. இதில் இந்துக்கள் வந்து 88.49% இருக்காங்க. இந்துக்களை பொறுத்தவரை ஜாட் சமூகத்தினர், இந்துக்களுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து ஜாட் சமூகத்தினர் 12% இருக்காங்க. குர்ஜர் சமூகத்தினர், அதுக்கப்புறம் ராஜபுத்திரர்களும் தலா 9% வரை இருப்பார்கள் என்றும், பிராமணர்களும் மீனா சமூகத்தினரும் தலா 7% இருப்பார்கள் என்றும் கருதப்படுகிறது. பட்டியலின சமூகத்தினர்கள் 18%, பழங்குடியினர் 13%, முஸ்லீம்கள் 9.07%, சீக்கியர்கள் 1.27%, பௌத்தர்கள் 0.02%, சமணர்கள் 0.91% இருக்கிறார்கள் என்று டேட்டா சொல்லுது. அதுக்கப்புறம் சமூகங்கள், இங்கே சமூகங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் நடந்த முதல் தேர்தலில் ஒரு காலத்தில் சமஸ்தானங்களை ஆண்டு வந்தவர்கள் குறிப்பாக ராஜபுத்திரர்கள் தங்கள் பிரதிநிதிகளை நிற்க வைத்தனர். ஜாட் சமூகத்தினரும் விஷ்ணோய் சமூகத்தினரும் பிறகு செல்வாக்கு பெற தொடங்கினர். ஃபஸ்ட்டு வந்து ராஜபுத்திரர்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் சாட் சமூகத்தினரும் கிருஷ்ணை அப்படிங்கிற சமூகத்தினர்களும் கொஞ்சம் செல்வாக்கு பெற தொடங்கினாங்க. இன்றைய தேதியில் வந்து ராஜபுத்திரர்களும் ஜாட்டுகளும் தான் அரசியல் போக்கை தீர்மானிப்பவர்கள். இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டங்களும் இம்மாநில சமூக அரசியல்களில் அதிர்வுகளை ஏற்படுத்தியவை. அதுக்கப்புறம் இங்கே ஆறுகள், என்னென்ன மாதிரியான ஆறு இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். சம்பல், லூனி அந்த ரெண்டுமே பிரதான நதிகள். மத்திய பிரதேசத்தின் மகு பகுதியில் உற்பத்தியாகி ராஜஸ்தானுக்குள் நுழையும் சம்பல் நதி தான் இம்மாநிலத்தின் வற்றாத ஒரே நதி. அதாவது ராஜஸ்தானோட வற்றாத ஒரே நதி என்னன்னு பார்த்தோம்னா சம்பல் நதி தான் வற்றாத ஒரே நதியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அஜ்மீர் அருகே ஆரவல்லி பகுதியில் உற்பத்தி ஆகிறது லூனி நதி. ஆரவல்லியில் வந்து இது உற்பத்தி ஆகுது லூனி நதி. கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகள் பனாஸ் மற்றும் சம்பல் நதிகள் மூலம் வடிகால் வசதியை பெறுகின்றன. அது இல்லாமல் தபதி, காளி, பார்வதி, காம்பிரி, மாஹி, சாபர்மதி, ஹக்னி போன்றவையும் இம்மாநிலத்தோட முக்கிய நதிகளாக இருக்குது. என்னென்ன முக்கிய நதிகள்னு பார்த்தோம்னா தபதி, காளி, பார்வதி, காம்பிரி, மாஹி, சாபர்மதி, ஹக்னி, அது எல்லாமே ரொம்ப முக்கியமான நதியாக இருக்குது. அதுக்கப்புறம் காடுகள் வனப்பரப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு ராஜஸ்தானில் பார்த்தோம்னா, ராஜஸ்தானில் 32,737 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதியாக தான் இருக்குது. இது மாநிலத்தோட பரப்பளவில் 9.57%. நாட்டிலேயே வனப்பகுதிகள் குறைவாக உள்ள மாநிலம் வந்து இதுதான்
ரொம்ப வந்து வனப்பகுதியே குறைவாக இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானாக தான் இருக்குது. இது உதய்பூர், ராஜ்சமந்த், கோட்டா, சித்தோர்கர், அல்வர் போன்ற மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் காடுகள் உள்ளன. மாநிலத்தோட மேற்கு பகுதியில் வனப்பகுதிகள் இல்லை. வெப்பமண்டல முள்காடுகள், வெப்பமண்டல வறண்ட இலையுதிர் காடுகள், மூங்கில் காடுகள், மத்திய இந்திய துணை வெப்பமண்டல மலைக்காடுகள் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மாநிலத்தோட ஜிடிபி எவ்வளோ இருந்துச்சுன்னா, ஜிடிபியில் வனத்தோட பங்களிப்பு எவ்வளோ இருந்துச்சுன்னா ₹716 கோடியாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் நீராதாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நாட்டோட நீராதாரத்தில் ராஜஸ்தானோட பங்கு வெறும் 1% தான் இருக்குது. பருவமழை வந்து 2 மாதத்துக்கு மட்டும்தான் இங்கே கிடைக்குது. மொத்த மேற்பரப்பில் வந்து நீர் வந்து 21.71 பில்லியன் கனமீட்டர். இதில் வந்து 11.84 பில்லியன் கனமீட்டர் நீரை ராஜஸ்தான் ஏற்கனவே பயன்படுத்திட்டாங்க. விவசாயம் மற்றும் பயன்பாட்டுக்கான நீரின் தேவை அதிகரித்து வருகிறது. இங்கே விவசாயத்துக்காகவும் மற்ற இண்டஸ்ட்ரி அதுக்காகவும் வந்து நீரோட தேவை அதிகரிச்சுக்கிட்டே வருகிறது. இந்நிலையில் வந்து 2050 வாக்கில் விவசாய பயன்பாட்டுக்கான நீரை 70% வரை குறைக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. விவசாயத்துக்கான நீரை வந்து 70% வரைக்கும் குறைக்கிறாங்களாம். குறைச்சாங்கன்னா எந்த மாதிரியான கல்டிவேஷன் இருக்குன்னு தெரியல. மாஹி பஜாஜ் சாகர் அணை திட்டம், நர்மதை அணை திட்டம், ராணா பிரதாப் சாகர், மேஜா ஜவாய், பிலாஸ்பூர் அணை திட்டம் ஆகியவை முக்கியமானவை இருக்குது. இங்கே என்னென்ன மாதிரியான அணை திட்டங்கள் முக்கியமானதாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மாஹி பஜாஜ் சாகர் அணை திட்டம், நர்மதை அணை திட்டம், ராணா பிரதாப் சாகர், மேஜா ஜவாய், பிலாஸ்பூர் அப்படிங்கிற அணை திட்டங்கள் வந்து இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கனிம வளங்கள், கனிம வளங்கள் ராஜஸ்தானில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கனிம உற்பத்தியில் வந்து நாட்டிலேயே வந்து 2வது இடத்த பெற்றிருக்கிறாங்க நம்ம ராஜஸ்தான். கனிம உற்பத்தியில் 2வது இடத்தில் இருக்கிறது ராஜஸ்தான். இந்த இடத்துல வந்து டங்ஸ்டன், மாங்கனீஸு, ஒலஸ்டோனைட் ஆகியவை பிரதானம். ஈயம், கால்சைட், ஜிப்சம், வெள்ளி, பளிங்கு, டொலமைட் போன்றவை அதுவும் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டின் உலோகம் அல்லாத கனிம உற்பத்தியில் இதன் பங்கு 24%. துத்தநாக உற்பத்தியில் பிரதானமான மாநிலமாக இருக்குது துத்தநாகம். ஜிங்க் வந்து இங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தாமிர உற்பத்தியில் 40%, ஈய உற்பத்தியில் 85%, ஜிப்சம் உற்பத்தியில் 94%, பாறை உற்பத்தியில் 65% பங்கு வகிக்கிறாங்க. பனஸ்வாரா, உதய்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 11.48 கோடி டன் தங்க படிமங்கள் இருப்பதை புவியியலாளர்கள் கண்டறிந்திருக்கின்றனர். அதாவது 11.48 கோடி தங்க படிமங்கள் இங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட பொருளாதாரம், எக்கனாமிக் லெவல், ராஜஸ்தானோட எக்கனாமிக் லெவல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நாட்டோட உணவு தானிய உற்பத்தியில் ராஜஸ்தான் வந்து 5.49% பங்கு வகிக்கிறாங்க. எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் வந்து 21.3% பங்கு வகிக்கிறாங்க. கால்நடைகள் 4.9 கோடி உள்ளன. பால் உற்பத்தியில் நாட்டிலேயே 2வது இடத்துல இருக்காங்க. கடுகு, கம்பு, கொத்தமல்லி போன்றவை அதிக விளையக்கூடிய பூமியாக இந்த ராஜஸ்தான் இருக்காங்க. உலகத்தில் வந்து கொத்தவரங்காய் உற்பத்தியில் வந்து உற்பத்தியில் 72% பங்கு வகிக்கிறாங்க. கொத்தவரங்காய் உற்பத்தியில் 72% பங்கு வச்சுட்டு வராங்க. நாட்டோட பார்லி உற்பத்தியில் 60%, சிமெண்ட் உற்பத்தியில் நாட்டிலேயே 2வது இடத்துல இருக்காங்க. இந்தியாவோட உப்பு உற்பத்தியில் வந்து 1 பங்கு ராஜஸ்தானுடையதான் இருக்குது. 2016-17 ராஜஸ்தானோட ஜிடிபி எவ்வளோ இருந்துச்சுன்னா 7.67 லட்சம் கோடி இருந்திருக்குது. ராஜஸ்தானோட ஜிடிபி 2016-17 7.67 லட்சம் கோடியாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இதோட அரசியல் சூழல் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, ராஜஸ்தானில் 1972 வரைக்கும் காங்கிரஸோட கையே ஓங்கி இருந்து தான் சொல்கிறாங்க. நெருக்கடி நிலைக்கு பின்னர் 1977 நடந்த தேர்தலில் ஜனதா கட்சி வென்று ஆட்சி அமைச்சாங்க. ரொம்ப காலமாக காங்கிரஸ் தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1977 தான் ஜனதா கட்சி வந்து
ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஷெகாவத் முதல்வரானார். இந்திரா மீண்டும் பிரதமரானதும் அவரது ஆட்சி கலைக்கப்பட்டது. 1989 நடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக ஜனதா தளம் கூட்டணி 25 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் 140 இடங்களில் வென்று ஆட்சி அமைத்தது. ஷெகாவத் மறுபடியும் முதல்வரானார். 1998 மீண்டும் காங்கிரஸ், 2003 பாஜக, 2008 காங்கிரஸ், 2013 பாஜக, 2018 மீண்டும் காங்கிரஸ். இந்த மாதிரி அவங்களே மாற்றி மாற்றி பாஜக காங்கிரஸ் பாஜக காங்கிரஸ் அப்படின்னு மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கிய பிரச்சனை இந்த நாட்டில் இந்த ஸ்டேட்டில் என்னென்ன மாதிரியான முக்கிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 2018 தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுத்த வாக்குறுதியின்படி ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே காங்கிரஸ் வந்து விவசாய கடன்களை ரத்து செய்து உத்தரவிட்டது. ரத்து செஞ்சுருக்காங்க விவசாய கடன்கள்லாம், ரத்து செய்து உத்தரவிட்டாங்க. எனினும் விவசாய கடன்களை முழுமையாக ரத்து செய்யவில்லை. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரத்து செய்வேன்னு சொன்னாங்க, இருந்த போதிலும் முழுமையாக வந்து ரத்து செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க என்று விவசாயிகள் குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வசுந்தரா ராஜே தலைமையிலான பாஜக அரசுக்கு கடும் சிக்கலை ஏற்படுத்தி இந்த பிரச்சனை தற்போது காங்கிரஸுக்கும் ஏற்பட்டு. வேலையின்மை இன்னொரு முக்கிய பிரச்சனை. அதுதான் யூத்துக்கு எங்கேயுமே வேலை இல்லாமல் தான் இருக்குது. இந்த ஸ்டேட்லேயுமே குடிநீர் பற்றாக்குறை, சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகளும் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். குடிநீர் பற்றாக்குறையும் இங்கே வந்து ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த செய்தி நம்ம எதிலிருந்து எடுத்தோம்னா, இந்து தமிழ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் இருந்து பெறப்பட்டது. நடுவில் வேங்க மாத்தில் நிற்கிற வேறு இது கத்துச்சு. 10 நிமிஷம் பேசினது வேஸ்ட்.